வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சண்டே. இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணு. டபிள்ஸ் பண்ணால் ஒரு படம் 30-40 ரூபா. இப்போ 2 தர்பீஸ் பணம் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ஒரு நிமிஷம் கம்மியா. 1 தர்பீஸ் பணம் 30 ரூபா, 2 தர்பீஸ் 60 ரூபா. நம்மளுக்கு தெரிஞ்சவர் இது 30 ரூபா, 2 பணம் 60 ரூபா. அவங்க 50 ரூபா தந்தால் போதுன்ட்டாரு. அவர் நம்ம வீடியோ பார்க்கறது தான் காமி பண்ணுவாங்க. வேலை ஒரு பெரிய வேலை போட்டு எத்தனை வருவாங்க? காபி சாப்பிடுறீங்களா? சார், ஏ தம்பி, நம்ம வீடியோல பாரு, நீ வந்துருவ, வீடியோல வந்துருவ இன்னைக்கு. அவனும் சந்தோஷம் நம்ம வீடியோல வர்றது. இந்த மாதிரி வேலை நம்ம வாங்கிக்கலாம். தர்பீஸ் இவ்வளோ பெரிய படம் இங்கே பாருங்க. குறைஞ்சது 1-2-3 கிலோ மேலே இருக்கும். இது ஒன்று இதே மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். சரணாஸ்வரனை வந்து போனவரம் இருப்போ 1 கிலோ வந்து 18 ரூபா. ஸோ ஒரு பழம் வாங்கின 36-46-54 ரூபா ஒரு பழம் வாங்கி வந்தேன். அதே பழம் தான் இது. இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ வீட்டில் மத்தி மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்காங்க. மத்தி மீன் குழம்பு செஞ்சுட்டு நெத்திரி என்ன பண்ண போகிறீங்க? குழந்தை குளிப்பா ரெடி பண்ணுறாங்க. மத்தி மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரை. நம்மளுக்கு வந்து சிக்கன் பையன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணான். அது என்னென்னு தெரியலங்க. ஆன்லைன்லாம் பொத பொத பொதன்னு இருக்குது, போந்தா குழி மாதிரி இருக்குது. அந்த லெக் பீஸ் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். பாத்திரம் சிக்கன் தான் தோணுச்சு. அது இங்கே ஆயில் இருக்குது. மீன் இந்த மீன் போடாமல் மீன் குழம்பு வருது, வெந்தயம் போடா வருமே செம்மையாக வருது. ஸோ மத்தி மீன் குழம்பு ஆயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தர அந்த சிக்கன் தான் சொன்னேன். ஆன்லைனில் பையன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படியா இருக்கும். பொத பொத பொதன்னு இருக்கு பாருங்க. 140 ரூபா இது 1/2 கிலோ. நம்ம கடையானா 130 ரூபா 1/2 கிலோ. அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி தெரியல, இது மட்டும் நல்லா பொத பொதன் இருக்குது. நான் கடையில் வாங்கினா அப்படியே காஞ்சி போய் கிடக்கு. நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறாங்க. மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. அந்த குழம்பு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக நெத்திரி மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் பிரியாண்ட சிஸ்டம் எனக்கு அமைச்சிருந்தாங்க இப்படி க்ளீன் பண்ணான்ட்டு. பட் எங்கள் மருமகள் ஆல்ரெடி அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க முள்ளே எடுத்துடுறாங்க அவங்க. எங்கள் முள் ஸோ உள்ளே இருக்க முள் எடுத்துடுறாங்க அவங்க. ஸோ இதில் முள் இருக்காது இல்லையா? இருக்குமா? இருக்காது முள். தைரியமாக சாப்பிட்லாமா? தைரியமாக சாப்பிட்லாம். சரி, அவங்க இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறாங்க என் மருமகள். பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. நான் அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். முள்ளு எப்படி எடுப்பேன்? இதோ இந்த நடுவில் ஒரு முள் இருக்கும் சின்னதாக. முள் எடுத்து ரெண்டுமே பிடிச்சி இப்படி எடுத்தால் வந்துடும் முள். இப்போ பிரியுது இல்லை மீன். ஆமாம், இங்கே பாருங்கள், தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பர். ரைட், ஓகே, ஓகே, தேங்க்யூ. நெத்திலே க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. அதில் முள்ளுக்கு இல்லையா நான் ஓரத்தில் வேணால் ஒட்டி விட்டுட்டு. சரி, பார்க்கலாம், பண்ணிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நெத்திலி ஃப்ரை மருமக பண்ணுறாங்க, மத்தி மீன் குழம்பு ஒய் பண்ணுறாங்க, சிக்கன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிக்கன் நான் மட்டும் நீ பண்ணுறியா? நீ பண்ணுறியா? சரி, பண்ணு. மீன் குழம்பு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு வாசனை வந்து பயங்கர கவுச்சி அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த அம்மன் கோயிலெல்லாம் கூழ் ஊற்றுறப்போ சைடிஸ்க்கு ஒரு கரோட்டு குழம்பு மீன் குழம்பு தருவாங்க, அந்த வாசனை வரும். தெரியுதா உனக்கு? ரைட், ஓகே. பூண்டு ரசம் நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். இன்னைக்கு சிக்கன் கொஞ்சம் சூப் கொடுத்தாங்க. சூப் பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீதியை வந்து தொக்கு மாதிரி பண்ணிட்டாங்க. இது யாருக்கு? எனக்கு மட்டுமா? நீங்களாம் மீன் சாப்பிடுங்க. இன்னும் என்ன ஆயிட்டுருக்கு? ஸோ சாப்பாடு ரெடி. இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. என்னது? நெத்திலி கலந்து வச்சுருக்காங்க. என்ன? ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஃப்ரிட்ஜில்? சரி, ஆகட்டும் ஆகட்டும்.
ஓ மருமக சமையல் பண்ணி வச்சாங்க. அப்போ 65 மாதிரி பண்ணுவாங்களே இது. ஆமாங்க. நெத்தில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்குல்ல. இது ஆனால் நான் சாப்பிட மாட்டேனே. வச்சிருக்க சொரா புட்டா இதுன்னா நீங்களா கண்டுபிடிங்க ஆப்பிள் 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 வேக வச்சு நேற்று தான் நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நேற்று பாட்டு சாது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் முதல் முதல்ல குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட் டைம் திட உணவு கொடுக்கணும் இல்லையா அதுக்கோசரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் கோயிலில் சரியான கூட்டம் இருந்துச்சு சனிக்கிழமை பார்த்தோமா அப்புறம் வாழைப்பழம் மலை வாழைப்பழம் ரெண்டு மூணு சாமி ரெண்டை வச்சு கொடுத்தோம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து அந்த சாப்பிட விட்டுறத பார்க்குற அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கெல்லாம் என் பையனுக்கு கொடுத்ததே எனக்கு தெரியாது சுத்தமாக ஏன்னா நானும் ஒய்ஃபும் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருப்போ என் பையனை ஃபினான்ஸ் டைட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுருந்தோம் குழந்தை பிறந்து 7 வருஷம் கூட இல்லை அந்த குழந்தை கூட்டிருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு காலைல குழந்தை பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடும் அவங்க அம்மா தான் பார்த்துருந்தாங்க 7 வருஷம் குழந்தைய ஸோ அந்த குழந்தை வளர்றது குதிக்கிறது கொண்டாடுறது முத்தம் கொடுக்கறது அந்த குழந்தை மொழி கேட்குறதெல்லாம் நம்மளுக்கு வந்து என் பையன் மூலமாக எனக்கு கிடைக்கல ஸோ இப்போ வந்து இந்த குழந்தை மூலமாக என்னுடைய இழந்ததை பெறேன் அதுதான் ஒன்று இழந்தால் ஒன்று பெறவும் இல்லையா அது பெறாமே போட நினச்சேன் பேரனுக்கு இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நான் தான் வச்சுருந்தேன் குழந்தை குதி குதி குச்சிருந்தான் முத்தம் கொடுக்குறான் கொஞ்சம் கலாப்படுறான் அதெல்லாம் லைஃப்பில் அனுபவிக்கணும் அனுபவிச்சிட்டேன் அவ்வளோதான் அந்த என்ன சொல்கிறது அவ்வளோ சந்தோஷம் இந்த என் பையன் நல்லா பார்க்க முடியல இப்போ என் பேரன் நான் பார்க்குறேன் அதுவும் பெரிய சந்தோஷமாக இருக்குது சரி ஆகட்டும் நெத்தில அனுப்புகிற காமிக்கிறேன் என்ன சொல்கிறது சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் வயசான காலத்தில் பேர குழந்தை கொஞ்சம் தான் உண்மையான சந்தோஷம் நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குளிப்பாட்டுறாங்க நெத்திலி பண்ண லேட்டாகவும் நினைக்கிறேன் இது நம்ம ஐட்டம் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா எவ்வளோ பேர் பீஸ் பாருங்கள் லெக் பீஸ் சிக்கன் நான் தான் சாப்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா நாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சாஃப்டா வந்திருக்கு அது எப்படின்னு தெரியல அது டவுட் உங்களுக்கு வேற இந்த ஆன்லைன்ல வாங்க மட்டும் சிக்கன் சாஃப்டா புத புத நல்லா இருக்கு நாம வேணா காஞ்சி போய் கிடையாது கடையில் கூட நல்லா வந்துட்டுருக்கு இங்கே பாருங்க எடுத்தால அடி நல்லா வந்துருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சண்டே நல்லா ஒரு சந்தோஷம் தானே மண்டே நல்லா கொஞ்சம் காண்டாக இருக்கும்ல ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ